அருமையான வார்த்தைகள். அடுத்ததாக படத்தின் கதாநாயகன் அமர் அவர்களை மேலே கலக்கிறேன். தேங்க்யூ யஷ்வந்த். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் டு ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ், எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அகஸ்டின் ப்ரோ சொன்னாரு, ப்ரோ நீங்க டீம்ல இருந்து ஃபர்ஸ்டா பேசிக்கோங்க, நீங்க கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸா பேசுவீங்க அப்படின்னாரு. அது ஆக்சுவலி உண்மைதான், நான் ஃபியர்லெஸ்ஸா பேசுவேன், நிறைய மீடியால ஏறி பேசியிருக்கேன். பட் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பிரஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாப் ஆஃப் த டீம் நான் நர்வஸா ஃபீல் பண்றேன், ஓகேங்களா? அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம். ஆக்சுவலி நான் 2011 ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி டு சே, ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே, நான் வந்துட்டு சத்தூர்ல டெபியூ ஆயிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஃபீச்சர் பிலிம்ல நடிச்சிருக்கேன், அதுல என்னோட சீன்ஸ் வரல. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரம் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்துல நான் வந்து டெபியூ ஆறேங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ரௌட் மூமெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன், அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்லயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் வ்ளாக்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பத்தி தெரியணும், இல்ல நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமா கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். அண்ட் அகஸ்டின் ப்ரோ வந்துட்டு 2016 என்கிட்ட சொன்னாரு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ, 2017 வந்து நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனா சில சூழ்நிலைனால சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைம்ல. ஆனா அகஸ்டின் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாரு. மணி ப்ரோவில் வந்தாரு ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பைலட் மாதிரி, ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பண்ணி, நிறைய ட்ரையல் அண்ட் மூலமா ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம். அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தென் வி ஸ்டார்ட் திஸ் ஃபுல் ஃபிளஷ் ஃபீச்சர். அண்ட் அதோட ட்ரெய்லர் தான் நீங்க இப்ப பாத்தீங்க. நிறைய பேர் டேலண்டடான பீப்புள் இந்த க்ரூல இருக்காங்க. ஐ எம் வெரி பிளஸ்ட் in my very first film, நிறைய டேலண்டடான டெக்னீஷியன்ஸ், அதாவது இப்போ ராம் டி சந்தர் சினிமாட்டோகிராஃபரா இருக்கும், விவாகி கோரியோகிராஃபர், த ஸ்டன்ட்மேன். இதுல ஸ்டன்ட்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷனல் MMA சாம்பியன், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் நிர்மல் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் கூட நடிச்சவங்க அஜித் விக்னேஷா இருக்கட்டும், பிகில் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஆசிட் தூக்கி எடுப்பாரு. அண்ட் இப்போ இண்டிவிஜுவலா இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தாமு, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. ஆல் வெரி டேலண்டட் பீப்புள், டேலண்டட் எடிட்டர்ஸ் கார்த்திக் செல்வம், கார்த்திக் ராஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல அமையறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இப்பதான் பார்த்தோம், ஸோ முன்னாடி கேட்டுட்டு இருந்தோம் ட்ரெய்லர் எப்ப நான் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு, அவர் இங்கதான் வந்து காட்டுவேன்னு சொன்னாரு. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் அதான் நீங்கள் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ படத்தோட ப்ரொமோஷன், இதோட ரீச் எல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறதுல எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ அதுதான், தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்ஸ், தேங்க்யூ சார். வணக்கம். Andhra Pradesh reporters and dignitaries, everyone, thank you so much for taking your time and coming here. எனக்கு வந்து இந்த மூவில வர்க் பண்றது எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். இதுக்கு ஐ எம் ஃபீலிங் வெரி லக்கி, ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஐ வாஸ் டூயிங் பேண்ட் ஒர்க், இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அகஸ்டின் அண்ணா தான் வந்துட்டு ஹி வாஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட், வந்து நீ பண்ணு நல்லா இருக்கும் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பண்ண வச்சாரு. அகஸ்டின் நான் பற்றி சொல்லணும்னா, லைக் ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, லைக் வின் யூ டேக் அ ஃபைனல் ரெண்டர், நீங்கள் வந்துட்டு வெர்ஷன் 1, 2, 3 போட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனும், நான் வந்துட்டு ஐ வில் ஃபீல் நான் நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் நம்ம நினைப்போம், ஐ வில் சென்ட் இட் டு ஹெம், அவர் என்ன சொல்லுவார், இல்லை யூ கேன் டூ பெட்டர், யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லி சொல்லி ஹில் மோட்டிவேட். அதில் அப்படியே ஐ லேர்ன் மை செல்ஃப் அண்ட் அதுலேயே முன்னேறினது தான். இந்த படத்தில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். மியூசிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய ஆர்கெஸ்ட்ரல் அண்ட் எத்னிக் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் எப்போ இருக்கேன்ட்டு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க் யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்க
தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், ஆக்டர் ஆக்ட்ரஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடைங்க, ஒரு ப்ரொடியூசரா முதல் மேடை. இந்த ஸ்டேஜ் நான் வர காரணமா இருந்த இறைவனுக்கும் பெற்றோருக்கும் என்னுடன் பிறந்த ரவா சகோதரருக்கும் நல்ல நண்பர்களுக்கும் எனது நன்றிகள் பல. நெக்ஸ்ட் அகஸ்டின் பிரபு. அகஸ்டின் பிரபு நான் எப்படி மீட் பண்ணா, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் மூலமா மீட் பண்ணேன். அவரோட நிறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அவருடைய விஷன் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிரம்மாண்டம் தான் இந்த சதுர். ட்ரெய்லர்ல எப்படி பிரம்மாண்டம் இருக்கோ அதே மாதிரி படம் முழுவதும் பிரம்மாண்டமா இருக்கும். அது போக இந்த படத்தில் நடிச்ச அமர், சூர்யா, அஜித் மற்றும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மட்டும் நீங்க இனி ஃபியூச்சர் பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும். அப்புறம் மியூசிக் ஆதர்ஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக எடிட்டர் கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். ட்ராவல் இருக்குன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. பெரிய விஷயம் நடக்கிறேன். என்னன்னா, ஒண்ணு ப்ரொடியூசர் டைரக்டர் ஆயிடுவாரு, டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு. இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. ஏன்னா காலையில 4:30 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்டுல இருந்து நைட் 1 படுக்கிற வரைக்கும் அவர்தான். இன்னொன்னு டெக்னிக்கல, இப்ப வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு. இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சாருன்னா பெரிய நடிகர் ஆயிடுவாரு. உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அதை குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது எப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்கு. அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவரு டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி, ஒரு நொடியும் சரி, சேமிக்கணும் சார் ஷூட் பண்ணோம். ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறும் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஷெட்யூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும் தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியா. ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும்ன்றத நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா பி ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசிரியா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா கேமராமேன். கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங், இப்ப வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்ல போனா ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் அவரோட டெடிக்கேஷன் லெவல் இருக்குல்ல,
அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான் இது மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உடைச்சது இருக்கல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய இதுதான் இருக்கு சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு, அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் சோ மச், ஒரு நொடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி.